நேத்து என்னோட இன்ஸ்டாகிராம் லைவ் வீடியோல ஹேர் கண்டிஷனர் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா பச்சை பயிரை வந்து சேக்கால போட்டு அரைப்பாங்க, ஏன்னா முடியோட கண்டிஷனை வந்து அது ஸ்மூத்தா ஆக்கும். அதே பச்சை பயிரை அதாவது ரெசிபியா எடுத்துக்கிட்டோம்னா என்னோட ஹேர் க்ரோத் ஜேர்னிக்கு அது எப்படி ஹெல்ப்பா இருந்துச்சு, அந்த ரெசிபி என்ன அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ ஹேர் ரீக்ரோத்துக்கான டயட் மட்டும் இல்லாது இது என்னோட ஃபேட் லாஸ் ரெசிபியும் கூட. அந்த ரெசிபி என்னன்றத பார்க்கலாம் வாங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபேட், மினரல், வைட்டமின் வந்து என்ன பண்ணுன்னா முடியோட பிரேக்கேஜை வந்து தடுக்கும். இதில் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது, அதனால் இது ஹேர் லாஸுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னே சொல்லலாம். இது கூட வந்து கருப்பு கவுனி அரிசியை வந்து கழுவி சேர்த்து போடுறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனியில் அதிக ஃபைபர், லோ கேலரி இருக்குன்றதுனால என்னோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்ந்து ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கூட தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறது மூலமாக ஹெல்த்தி ஃபேட், அதுக்கப்புறமா ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். இதில் எங்கள் பசங்க சாப்பிட்றாங்கன்றதுனால கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னோட 11 o'clock ஹெல்த்தி ஸ்நாக். ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், அப்படியே என் சேனலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் சொல்கிறேன். பாய்.